ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ட்ரேடிங்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்காக நாம் சாப்டர் வைஸில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பிகினர்ஸுங்களுக்கான சாப்டர் 9ல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டிவிடன்ஸ், அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ, ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ரைட் இஷ்யூ, பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட் ஆக்ஷன்லையும் அதிகமாக நடக்கும். ஸோ இதனால ஒரு ஸ்டாக்ல எப்படி அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட எக்ஸ்ட்ராடனரி இருக்கிற ஒரு சர்வீஸ் உள்ள கம்பெனியை தேடுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து நல்ல வளர்ச்சி அடையுது அப்படிங்கும்போது, குவார்ட்டர் குவார்ட்டர்லியாக வந்து அந்த கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் லிஸ்ட்டை வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க, ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனி ப்ராஃபிட் அடைஞ்சிருந்தது அப்படின்னா, அவங்க அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிங்கள் வந்து நாலு குவார்ட்டர்லியை சேர்த்து ஆன்வலாக கூட டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், ₹1 ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாலு குவார்ட்டர் சேர்த்து வருஷத்துக்கு ₹4 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன டேட்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பைரி டேட்டும் கொடுப்பாங்க. அந்த தேதியில் நம்ம அந்த ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட ஹோல்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த டிவிடெண்ட்டுக்கு நாம அப்ளிகபிளான பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டிவிடெண்ட் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்தது போனஸ் இஷ்யூ. இப்போ ஒரு கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம நல்ல வேலை பார்த்துருக்கோம், கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் அடையுது அப்படின்னா, நமக்கு வந்து இயர் ஆன் இயர் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க, ஓகே இந்த கம்பெனி வந்து நல்ல வளர்ச்சி, நான் வந்து நல்லா வளர்ந்துருக்கேன், ஸோ என்னோடய ஸ்டாக் ஹோல்டருக்கும் நான் வந்து போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஸ்டாக்காக போனஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னா, 2:1, அப்போ 2:1 ரெண்டு ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டாக் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனியில 1:1 கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டாக் வச்சிருந்தா into 1. ஸோ நம்ம 100 ஸ்டாக் வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு அவங்க இன்னொரு 100 ஸ்டாக் வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி 1:1, 2:1 இந்த மாதிரி அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும் போது நாம் அந்த ஸ்டாக்கை அவங்க சொன்ன டேட்லேருந்து எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம், நம்மளோட டிபி அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் ஹோல்டிங்கில் இருந்ததுன்னா, அந்த போனஸ்க்கு நாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த போனஸ் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியை டிவிடெண்ட் கொடுக்குறது, போனஸ் கொடுக்குற கம்பெனியெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க அதுக்கு உண்டான உரிய டிவிடெண்ட் போனஸ்லாம் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, தன்னோட வளர்ச்சியோட கூடவே ஸ்டாக் ஹோல்டர்ஸையும் கூட்டு வளர்ந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அந்த கம்பெனியெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த போனஸ் ரீசனபிளான போனஸாக இருந்து அந்த கம்பெனியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் பை பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இந்த டிவிடெண்ட் போனஸோட இம்பாக்ட் வந்து ஸ்டாக்ஸில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ஸ்பிளிட்டு. ஸோ இது என்னென்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கும். நம்ம ஃபேஸ் வேல்யூவில் பற்றியெல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க நான் இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ ₹10 ₹5 இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து நிறைய வாலட்டாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்டு கொடுப்பாங்க. ஸோ ₹10 இருக்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 மாற்றுவாங்க. அப்போ எத்தனை ஸ்டாக், இப்போ நான் வந்து 1:1 ஸ்டாக் வச்சிருக்கேன்னா, ஃபேஸ் வேல்யூ பாதி ஆகுது அப்படின்னா, அப்போ எனக்கு 1:2. ஸோ அந்த ஸ்டாக் வந்து எனக்கு கிளிக் ஆகும். இப்போ நான் 100 ஸ்டாக், ₹500 100 ஸ்டாக் வாங்கி என்னோட டிபி அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க அலௌன்ஸ் பண்ண டேட்ல என்கிட்ட அந்த டிபி அக்கௌண்ட்ல அந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, அவங்க 1:2 அப்படின்னு ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற 100 ஷேர் வந்து அப்படியே 200 மாறிடும். அட் த சேம் டைம் நான் வந்து ₹100 வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்பிளிட் ப்ரைஸ் பாதியாக எனக்கு வந்து ₹50 அந்த ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆகிடும்.
ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்ப அது 100 ரூபாய்க்கு வருது அப்படின்னா, அப்போ எனக்கு கவனிச்சு பாருங்க, எனக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் தான், என்னோட ஸ்டாக் வந்து 200 ஸ்டாக் வந்து என் கையில் இருக்கு, நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸு. ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கோட விலை அகெயின் 100 ரூபீஸ் வரும்போது எனக்கு அப்படியே 2 மடங்காக ப்ராஃபிட் வரும். ஸோ அதான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு வந்து அலோன்ஸ் பண்ணும்போது அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பயர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அது மூலியமா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்னா இதான் அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இதை பத்தி கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து ஐபிஓ மூலியமா பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியா லிஸ்ட் ஆகி செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனி வந்து நல்ல வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புது பிரான்ச் இப்போ பண்ணிட்டுருக்கிற கம்பெனிலே புது பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் லோன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ரைட் இஷ்யூ வந்து அலோன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கோட விலை 50 ரூபாய், நான் ஒரு 100 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு மெயிலாவோ இல்லை லெட்டராகவோ வரும் அந்த கம்பெனிலேருந்து. எக்ஸாம்பிள் டிசிஎஸ்னு வச்சுக்கோங்களேன், டிசிஎஸ் கம்பெனிலேருந்து மெயில் வரும், நாங்கள் இந்த மாதிரி ரைட் இஷ்யூ பண்ண போகிறோம். நாங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டிசிஎஸ் கம்பெனியோட ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கை நான் வந்து 50 ரூபான்னு கொடுத்து 100 ஸ்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா, அவங்க நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்களுக்கு ரைட் இஷ்யூன்னு அலோன்ஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ரைஸ் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு இத்தனை ஸ்டாக் உங்களுக்கு நாங்கள் ரைட் இஷ்யூ பண்ணுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் இஷ்யூ வந்து என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அடுத்து அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக கேக்குறாங்களா, இல்ல அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா ரொம்ப டவுனா இருக்கா. ஸோ அதை நம்ம கவனிச்சுட்டு அந்த ரைட் இஷ்யூவை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் விலையை விட நமக்கு கம்மியான விலையில அந்த ஸ்டாக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரைட் இஷ்யூ. அது வந்து ஐபிஓ மாதிரி தான், ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வாங்க முடியும். சப்போஸ் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டாக் அவங்க கொடுப்பாங்க. ரைட் இஷ்யூனா இதான் மீனிங். அடுத்தது பை பேக் ஆஃப் ஷேர். ஸோ இந்த பை பேக் ஆஃப் ஷேர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து நான் இப்போ ஒரு டிசிஎஸோட ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கம்பெனிகிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது, அவங்க பெருசாக அந்த பணத்தை வந்து பிஸ்னஸ் புதுசு புதுசாக பிஸ்னஸ் பண்ண விரும்பலை, இருக்கிற பணம் வந்து என்ன அப்படின்னு நினைக்கும் போது நான் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து மார்க்கெட் ரேட்டில் வந்து அமௌண்ட் கொடுத்து ஓகே நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் திரும்ப வித்துடுங்க, எனக்கு கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட். அது வந்து கம்பெனிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க வந்து போதுமான அளவு பணம் இருக்கும்போது பங்குதாரர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கிறது வந்து ஒரு ஒரு மாத ஒரு டைப்பான பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 2000 ரூபாய் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எந்த பேசிக்கான ரீசனுமே இல்லை, ஆனால் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து மக்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்து மக்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓகே இன்னும் இறங்க போகுது இறங்க போகுதுன்னு 2000 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கை 1900 ரூபாய்க்கு 1800 ரூபாய்க்கெல்லாம் பையிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும், அந்த ஸ்டாக்கை வாங்கி அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணும். இல்லை இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நாங்களே இந்த கம்பெனியை பை பண்ணுறோம் அப்படிங்கும்போது கம்பெனி ஹோல்டர்ஸே வந்து கம்பெனியை பை பண்ணும்போது அப்போ ஸ்டாக் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ரீசனபிளான இறக்கமான விலை இருக்கும்போது அந்த கம்பெனியே பைபேக் ஷேர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் போது அவங்க பை பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக்ல வந்து பை பேக் ஆஃப் ஷேர்ஸ் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு கூட இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இங்கே அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனியில் வந்து
கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, பைபேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட ஷேர் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டிவிடெண்ட்டு, ஸ்பிளிட்டு, அதுக்கப்புறமா வந்து போனஸ் இஷ்யூ, ரைட் இஷ்யூ, அதுக்கப்புறம் பைபேக், ஸோ இந்த மாதிரியான அலோன்ஸ்மெண்ட் எல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸில் எப்பப்போ வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த ஸ்டாக்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சோம்னா ஆஸ் யூஷுவலாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சேம் டைம் டிவிடெண்ட்டு, ஸ்பிளிட்டு, பைபேக் இந்த மாதிரியான ரைட் இஷ்யூ, போனஸ் எல்லாம் கிடைக்கிறதும் நமக்கு எக்ஸ்ட்ராவா வேலிட் ஆடடா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். நீங்க ஜஸ்ட் nseindia.com சைட்ல போயிட்டு நீங்க இதை மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ் எதுல வேணாலும் பார்க்கலாம். பட் என்எஸ்சியில் அலோன்ஸ் பண்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக என்எஸ்சியில் தான் பார்ப்பேன். ஸோ nseindia.com போயிட்டு கார்ப்பரேட்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள், கார்ப்பரேட் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன் கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் பர்பஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து போனஸ்ஸு, அப்புறமா வந்து எல்லாமே இருக்கும், டிவிடெண்ட்டு, போர்ட் மீட்டு, ஸ்பிளிட்டு, ரைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதர் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பைபேக் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது உங்களுக்கு எப்போ வேணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பைரி டேட்டில், இப்போ நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு 1 வீக் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 15 டேஸில் இருக்குன்னா கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்குக்கெலாம் டிவிடெண்ட் வருது அப்படின்னு, எந்தெந்த ஸ்டாக்குக்கு என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள், டைட் வாட்டரில் வந்து டிவிடெண்ட் இருக்குது, எம்ஆர்எஃப்ல டிவிடெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் டிவிடெண்ட், 19th to ரெக்கார்ட் டேட் வந்து 20th November. ஸோ அந்த தேதி அந்த ஸ்டாக் நமக்கு இருந்தால் இந்த டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி போனஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கூட நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். போனஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்தில் கொடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எந்தெந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் 1 மந்தில் வந்து எந்த கம்பெனிலையுமே வந்து போனஸ் இல்லை, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கொடுப்போம். நெக்ஸ்ட் 1 வீக், 15 டேஸ், 1 மந்த், 3 மந்தில் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3 மந்தில் வந்து பார்த்தோன்னா போனஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபோர்த் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்ததில் பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து காட்டுறேன். சி, நீங்கள் பாருங்கள், மதர் சுமியில் வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க 30th October அன்னைக்கு. ஸோ என்ன போனஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து போனஸ் வந்து 1:2, ஒரு ஷேருக்கு 2 ஸ்டாக் வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச ட்ரேடிங்கில் 149 ரூபாய் இருந்திருக்கு. ஸோ 1:2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஸ்டாக் நம்மள்கிட்ட ஹோல்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டாக் வந்து நமக்கு அந்த போனஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயத்தில் முக்கியமான 5 விஷயத்த நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்போஸ் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.